Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த லைவ் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஇடி எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2க்கான தேர்வு எந்த மாதத்தில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி வந்து நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மந்த் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த டிசம்பர் மந்த்தில் எந்த டைமுக்குள்ளே நடக்கும் அப்படின்னு தெரியல. ஓகே, அப்போது டிஆர்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எக்ஸாம்ஸ் வந்து கன்ஃபார்ம் பேப்பர் 2 வந்துடும் அப்படின்றதையும் இப்போ நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பேப்பர் 2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய சயின்ஸ் மாணவர்களுக்கும் ஆர்ட்ஸ் மாணவர்களுக்கும் நாம் வந்து அடுத்த லெவலுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு இலவச தேர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெஸ்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து இப்போ வந்து இலவசமாக நடத்த போகிறோம். இது வந்து இந்த 1 மந்த்துக்கு. ஓகே, இப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் இந்த தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 2ம் வாரத்தில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ரைட், அப்போ பிப்ரவரி 2ம் வாரத்தில் வந்து இந்த தேர்வுகள் நடக்கும் பொழுது அடுத்த 10 நாளைக்குள்ளாரியே உங்களுக்கு தேர்வுகளுக்கான அந்த ஆன்சர் கீ வெளியிடப்படும். ரிசல்ட்டு இப்போ பேப்பர் 1க்கான ரிசல்ட்டும் இந்த பேப்பருக்கான 2க்கு ரிசல்ட், ரெண்டும் 2க்கான ரிசல்ட்டும் ரெண்டும் சேர்த்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்படி இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள்ள இந்த ஒர்க் எல்லாமே, இந்த தகுதி தேர்வு ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த டிசம்பர் மந்தோடைய இறுதிக்குள்ளார நியமன தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ நியமன தேர்வுக்கு படிச்சிருக்க மாணவர்கள் வந்து தயவு செய்து தயாராகிக்கோங்க. ஆல்ரெடி படித்த மாணவர்களும் சரி, இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இப்போ இந்த குரூப் சாரி இந்த பேப்பர் 2 எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ரைட், அப்போது நாங்கள் இப்போ தகுதி தேர்வுக்கு வந்து பேப்பர் 1க்கு நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து முதல்ல தகுதி தேர்வுக்கு எங்களுடைய டெலகிராம் சேனலில் நாங்கள் நடத்தினோம். ரைட்டுங்களா? அதிலிருந்து அந்த பகுதியிலிருந்து நிறைய கேள்விகள் எக்ஸாமில் வந்து பிரதிபலிச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ பேப்பர் 2க்கும் நாங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு இலவச தேர்வுகள் வந்து நடத்துகிறோம். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய நாள் 1 மாதம் அப்படின்றது கால்குலேட் பண்ணி 3 நாளுக்கு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். இது எங்கள் டெலகிராம் குரூப்பில் PDF ஃபைல் ஆகவும், அப்புறம் கூகுளில் டெஸ்ட் எழுதுவீங்களா, ஆன்லைன் டெஸ்ட், கூகுள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் நம்ம டெட் எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து ஒரு தேர்வுகள் வந்து நடத்தப்படும். அதுக்கப்புறம் இந்த மாத இறுதியில், அதாவது இந்த தேர்வுலாம் முடியும் பொழுது, 3 முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். இது வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாம், மாநில அளவில் உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு தேர்வுகளும் இலவசமாகவே நாங்கள் வந்து நடத்த போகிறோம் இந்த டெட்டு பேப்பர் 2க்காக. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 தேர்வுலேருந்து அதிகபட்சம் ஒரு 20 தேர்வு வரைக்கும் இந்த 1 மாத கால இடைவெளிக்கு பயன்படுற மாதிரி எங்கள் பயிற்சி மையம் சார்பாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரைட், அப்போ இப்போ பேப்பர் 2க்கான தேர்வு தேதி வந்து மேக்சிமம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, டிசம்பர் மாதத்தில் நடக்க போகுது. அந்த தேதி மட்டும் ஒரு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரியோ இல்லை ஒரு 10 நாளைக்குள்ளாரியோ எக்ஸாக்டான தேதியும் தெரியும் கண்டிப்பாக. ரைட்டுங்களா? ஸோ அப்போ அதுக்கான தேர்வுகளை வந்து கொடுக்குறோம். இதுக்கான லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழேயே வந்து எங்களுடைய டெலகிராம் சேனல் ஃப்ரீ டெஸ்ட் டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த லிங்க்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்குவீங்க. சரிங்களா? ரைட், அதுக்கப்புறமேட்டு இப்போ டிஆர்பியிலிருந்து அஃபீஷியலாக வந்தக்கூடிய நாம் நியூஸ் இன்னைக்கு இந்த செய்தித்தாள்லாம் இந்த விஷயங்கள் வந்து வந்திருக்கு. ரைட், என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பணி தகுதிக்கான 2ம் தாள் ஓகேங்களா, டிசம்பரில் நடத்த டிஆர்பி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும், நமக்கு காம்படிட்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ இந்த பேப்பர் 2ல வந்து காம்படிட்டர் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்கன்றது தெரிஞ்சாதான் நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரைட், இப்போ பேப்பர் 1 நடந்துச்சு, அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேப்பர் 2 அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ பேப்பர் 1 நாம் இந்த தேர்வு எழுதுனாங்க இல்லைங்களா, ரைட், அந்த தேர்வு வந்து எப்போ அறிவிச்சாங்க, அதில் வந்து எவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் தாளில் வந்து 230,878 மாணவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதிகாரப்பூர்வமான நியூஸ். ரைட்டுங்களா?
சாரி இவங்க வந்து விண்ணப்பித்தவர்கள் ஓகேங்களா. அப்ளிகேஷன்ஸ் போட்டது 230,878 பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க ரைட். அடுத்தது பேப்பர் டூக்கு அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 411,886 பேர். பேப்பர் ஒன்றுக்கு 230,000 பேர், பேப்பர் டூக்கு வந்து 411,886 பேரும் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட். ஆல்ரெடி இதில் பழைய நியூஸ் தான் உங்களுக்கு அந்த எப்போ எக்ஸாம் நடத்தினாங்கன்றது ரைட். இப்போ இந்த ரெண்டாவது பேப்பருக்கு இந்த 411,880 பேருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் நடத்த போறாங்க. அதுக்கான எந்த காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான எக்ஸாம் மெத்தடு வந்து இப்போ நடந்த மாதிரி அது ஒரு கட்டமா ரெண்டு கட்டமா மூன்று கட்டமா அப்படின்ற மாதிரி அவங்க டைம் டேபிள் வந்து இப்போ ஷெடியூல்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டெட்டுடைய ப்ராசஸ் கிட்டத்தட்ட வந்து நமக்கு அதிகாரப்பூர்வமா தெரிஞ்சிருச்சு. தகுதி தேர்வு, நியமன தேர்வு அடுத்தது ரெடியா இருக்கு. நியமன தேர்வு கட்டாயம் நடத்தணும். உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் பதிவு செய்கிறேன் என்னன்னா ஆல்ரெடி நமக்கு நியமன தேர்வுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு யார் எத்தனை பேர் தேவை, இடைநிலை ஆசிரியர்கள் எத்தனை பேர் தேவைன்னு சொல்லி டெம்பரவரி ஸ்டாஃப் எடுத்து அந்த டெம்பரவரி ஸ்டாஃப் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே. அடுத்தது இந்த டெம்பரவரி ஸ்டாஃப் இந்த கல்வியாண்டோடய முடிச்சிருவாங்க இவங்க ஒர்க்கு ரைட்டுங்களா. ஸோ அப்போ இவங்களுக்கு அதிகபட்சம் மே மந்த் வந்து உங்களுக்கு லீவ் விடுறாங்க, ஏப்ரலில் தேர்வு வைக்கிறாங்கன்னா இவங்க லோடு அது ஒர்க்கிங் ஒர்க்கு என்னவா இருக்குன்னா மார்ச்சுக்குள்ளார இவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும் ஓகேங்களா. மார்ச் ஏப்ரலில் இவங்க ரிலீவ் ஆகிடணும். அப்போது எக்ஸாம் எழுதி ஆனுவல் லீவ் விட்டு திரும்ப ஜூனில் நியூ ஸ்கூல் ஓப்பன் பண்ணும் பொழுது அப்போது இத்தனை வேக்கண்ட்டையும் அங்கே நீங்கள் போட்டு ஆகணும். அப்போ 18,000 வேக்கண்ட் வரைக்கும் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதனால டெட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தகுதி தேர்வோட நின்று போயிடும்னு நினைக்க வேண்டாம் ஓகே. ரொம்ப அக்ரஸிவா படிங்க, வெறித்தனமா படிங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்க வந்து ஒரு சொந்த ஊர்ல போஸ்டிங் வாங்காம விட்டால் திரும்பவும் நீங்க வந்து உடனே வாங்கறதுக்கான சாத்தியங்களே கிடையாது ரைட்டுங்களா ரைட். அப்புறம் உங்களுக்கு இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனும் தேர்வு தேதி சொன்னதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வரும் சரிங்களா ரைட். அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ நியமன தேர்வுக்கான வகுப்புகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆன்லைன் வகுப்புகள் நம்ம பயிற்சி மையத்தில் நடக்குது, நேரடி வகுப்புகள் நடக்குது, பேப்பர் ஒன்னுக்கு டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டு இருக்கு. புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ண போறோம். இன்னைக்கு அவங்களுக்கு அட்மிஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் லாகின் ஐடி எங்க மொபைல் ஆப்ல கொடுத்துருக்கோம். நாளையிலிருந்து தேர்வு அவங்க எழுத போறாங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான தாள் ரெண்டுக்கும் ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படும் ஓகே. ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படும். தாள் ரெண்டுல நாம என்னென்ன மேஜர் எடுக்கிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு தாள் ரெண்டு பேப்பர் ரெண்டு படிக்கக்கூடிய தகுதி தேர்வு மாணவர்கள் தயவு செஞ்சு சீரியஸாக படிங்க. இப்போ இந்த தகுதி தேர்வு பேப்பர் ஒன்றில் கிட்டத்தட்ட ஒரு 85 மார்க் எடுத்த மாணவர்களின் மனநிலை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து நார்மலைசேஷன் பண்ணாங்கன்னா மார்க் கம்மியாகும் அப்படின்ற பயம்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் லாக்கே ஆகக்கூடாது. மினிமம் உங்களுடைய சேப்பர் சைடு வந்து ஒரு 95 மார்க் இருக்கிற மாதிரி படிங்க. அப்போ அந்த 95 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் தெரிஞ்ச கேள்வியை தவறையே செய்யாதீங்க. டைம் கிடைக்கிறப்போ உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா அதில் தேர்வு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் பழக்கம் உங்களுக்கு ரெகுலராக வரணும். டைம் மேனேஜ்மெண்ட் தெரியணும். ஒரு கேள்விக்கு எத்தனை நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க படிக்கிறதுக்கு, ஆன்சர் பண்ணுறதுக்கு எத்தனை நிமிடங்கள் எடுத்துக்கிறீங்கன்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய பதட்டங்கள் தேர்வு அறையில் வந்து குறையும். அப்படி பதட்டம் குறைவாக இருக்கும்போது மைண்டு ரொம்ப தெளிவாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரியும். கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் செய்ய மாட்டீங்க. உங்கள் எல்லா தேர்வுலையும் நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டு போன சப்ஜெக்டில் கேள்வி கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரியாக. அப்போ அந்த பதட்டம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டோட படிங்க. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டெஸ்ட்டு அதிகப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் அந்த மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் வரல, ஆனால் டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு வந்திருந்தது. ஸோ இப்போ நீங்கள் அந்த இதை ஓப்பன் பண்ணால் காமனாகவே டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாவே ப்ராக்டிஸ் சீட் கொடுத்துருக்கான். நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யலாம் சரிங்களா. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பழக்கம். நாங்கள் உங்களுக்கு இப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுமே அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம் ஓகே. ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அது உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்தாவோ நீங்கள் அதில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் என்னுடைய ப்ராசஸ்.
இப்போ தகுதி தேர்வு பேப்பர் ரெண்டுக்கான ஒரு இலவச தேர்வு, அதுக்கான டெலகிராம் லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்படும், சரிங்களா? அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முக்கியமான நோட்ஸ், வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் அப்படின்னா நாங்களே எங்க பயிற்சி மையம் சார்பாக வந்து அந்த குரூப்ல வந்து ஆட் பண்ணி விடுறோம். ஸோ கொஞ்சம் சீரியஸா அண்ட் டெடிக்கேஷனா படிக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களால தகுதி தேர்வுல வந்து வெற்றி பெற முடியும், சரிங்களா? இந்த தகுதி தேர்வுல உங்களுக்கு அந்த சைக்காலஜி க்வெஸ்சன்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய நான் அப்டேட் பண்ணி விடுறேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபியூச்சர் விஷன்ல ஆன்லைன் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கவங்க திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. டைம் வந்து வெரி ஷார்ட்டு. இப்போ தேர்வு வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல தகுதி தேர்வு நடந்துச்சு, பேப்பர் ஒன்று. தகுதி தேர்வு பேப்பர் டூ எப்போ வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாருங்க, இப்போ வந்துருச்சுன்ற ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்லாம் எப்போ வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், அதுவும் ஒரு தேதியில் வரும். அதுக்கப்புறம் நியமன தேர்வு நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்குலாம் இதோ பாருங்க நியமன தேர்வுக்கான அறிவிப்பு அப்படின்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் அந்த சிலபஸ்லாம் வந்துச்சா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க, அதுக்கான அறிவிப்பும் வரும். அதுக்கப்புறம் அந்த தேர்வுலாம் நடக்குமா அப்படின்னு கேட்பாங்க, அந்த தேர்வு நடக்கிறதுக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க, அந்த ரிசல்ட் வரும், அந்த போஸ்டிங் வரும். அப்போ யாரெல்லாம் ஆரம்பத்திலிருந்து வராது வராதுன்னு நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேருக்குமே இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்போ வரும்னு நினச்சி படித்தவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த நியமன தேர்வும் எழுத முடியும், 2023 வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா தேர்வும் எழுத முடியும். அப்போ உங்களுக்கு படிப்பு எந்த இடத்துலையும் வேஸ்ட் ஆகாது, தொடர்ந்து படிங்க. எங்களால் முடிஞ்ச அதிகபட்ச சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட், டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம், கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.